ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் உங்க டைசன். இன்னைக்கு வரல மனா பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைல்ல அடுத்ததா சீசன் 19 வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா காட்ஸிலா வர்சஸ் காங் கொலாபரேஷன்ல ஏகப்பட்ட விஷயம் எடுத்துட்டு வர போறாங்க. அதை பத்தின வீடியோஸ் அந்த காங் மோடு காட்ஸிலா மோடு இதை பத்தின வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். மேல ஐ பட்டன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, சீசன் 19 வரப்போற அப்கிரேட் கன் ஸ்கின், அப்புறம் இந்த ஆர்பி கிரேட்ஸ், அதுக்கடுத்து 100th ஆர்பியோட அவுட்ஃபிட் நேம் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள ஹிண்டோ இப்போதைக்கு நம்ம கிடைக்கல. 100th ஆர்பியில் ரெண்டு அவுட்ஃபிட் வரப்போகிறது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஒன்று இன்செக்ட் குயின் செட்டு, இன்னொன்று ஜென்ரல் பீடில் செட்டு. ஸோ அவதாரும் இதே தான் கொடுத்துருக்காங்க சீசன் 19. இப்போ வந்து அதோட அவுட்ஃபிட்டோட டெக்சர்ஸ் நமக்கு இன்னும் கிடைக்கல, கூடிய சீக்கிரம் கிடச்சிரும். அதை பற்றின வீடியோஸ் பண்ணுறோம். இது வந்து அவுட்ஃபிட் எப்படியுமே கண்டிப்பாக அந்த பீட்டில் இன்செக்ட் வரதுனால பூச்சி மாதிரி தான் இருக்க போகுது. நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த பூச்சி மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கடுத்தது ஆர்பி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்பி கிரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராயல் பாஸாக கொடுக்கப்பட்ட அவுட்ஃபிட்ஸை தான் ஆர்பி கிரேட்டில் வந்து கொடுத்துருக்குங்க. சீசன் 5 ஆல்ரெடி வந்து இது ஆர்பி கிரேட்லேயும் வந்துருச்சு, சீசன் 6 ஆர்பி கிரேட்லேயே கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அதையே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன் உட்காந்து மெனக்கிட்டு அந்த அவுட்ஃபிட் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வலிக்குது, சம்பளம் மட்டும் வாங்குகிறாங்க. கொடுத்த அவுட்ஃபிட்டு ஸ்கின்னையே மறுபடியும் கொடுக்குறப்ப கொஞ்சம் அந்த ஆர்பி கிரேட் வாங்குறதுக்கு கடியாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க இந்த ஆர்பி கிரேட்டில் இதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து அந்த ராயல் பேட்ஜ் ஸ்பின் பண்ணுறதுக்காக நம்மளை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சீசன் 8 கொடுத்த ஆர்பி அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. சீசன் 5 நிறைய ஆர்பியை வந்து இந்த டைம் வந்து ஆர்பி கிரேட்டில் வந்து அடக்கியிருக்காங்க. சீசன் 8, 5, 6, 7 வந்துருது. ஏன் இந்த வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. இந்த சீசன் 8 பார்த்தீங்கன்னா நான் ஆர்பிலாம் போட்டுட்டேன். ஒரு சிலர்லாம் வந்து சீசன் 3 ராயல் பாஸ் வந்து போட்டிருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த ஆர்பி கிரேட்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ராயல் பாஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் இந்த வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா சீசன் 8 இது ஃபுல்லாமே இந்த இது எல்லாமே என்கிட்டே இருக்குது, தேவையில்லாத வேலை தான் இதை பொறுத்த வரைக்கும். இந்த ராயல் பாஸ் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வந்து ஆர்பி கிரேட்டில் கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இதில் ஒரு சைடு பார்க்குறப்ப நிறைய பேருக்கு வந்து ஆர்பி கிரேட்லேயே லெஜெண்டரி மெத்திக்லாம் வந்து கிடச்சிருக்குது. அந்த சீசன்லாம் அவங்க ராயல் பாஸே போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. பட் நம்மளே பொறுத்த வரைக்கும் இத்து போன ஸ்கிராப் தானே கிடைக்குது, நம்மளே பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். இங்கே பாருங்கள் இந்த சீசன் சீசன் 11, 8, 12 நிறைய சீசனை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீசன்லாம் நான் வந்து பை பண்ணிட்டேன். நிறைய விஷயம் ஆர்பி கிரேட் எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து போன தடவை கொடுத்த ராயல் பாஸு, அந்த பவர் ரேஞ்சரு அடையே அந்த சீசன் 13 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. நிறைய சீசன் வந்து மறந்துட்டேன் இந்த பவர் ரேஞ்சர் அவுட்ஃபிட். இதெல்லாம் சீசன் 8 இந்த பவர் ரேஞ்சர்லாம் வந்துருந்துச்சு சீசன் 13. நிறைய சீசன் நான் வந்து மறந்துட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன கொடுத்த ஆர்பி தான் எல்லாமே. சீரியஸ்லி எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஆர்பி தான். ஒரு சில ஸ்கின்ஸ் அது வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தேன், எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஆர்பி. இனியா பாதியை காணும் M249 பிச்சு விட்டாங்க போல. எல்லாமே வந்து அதே தான், நிறைய இது இருக்குது. இதெல்லாம் வந்து கிடைக்குமான்னு தெரில, எத்தனை ஆர்பி கிரேட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில கைஸ். நிறைய சீசனை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க.
ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா, இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க கைஸ். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள்ட்ட காட்டணும்னு நினச்சேன். சீசன் 19 ஆர்பி 100 ரெண்டு அவுட்ஃபிட் வரப்போகுது. ஸோ அது ரெண்டுமே வந்து மெத்திக்கில் கொடுத்துருக்காங்க, இன்செக்ட் பீட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூச்சி மாதிரி தான் வரப்போகுது, எந்த பூச்சின்னு தெரியல, நல்ல பூச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இப்போதைக்கு இந்த லீக்ஸ் தான் கிடச்சிருக்கு, கூடிய சீக்கிரம் இன்னும் நல்ல லீக்ஸ் கிடைக்கிறப்ப அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் டைசன் நோக்கி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோலேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, சி யூ சூன் கைஸ்.